அப்பா நம்மளுடைய முதல் ஹீரோ, எல்லாருக்கும் முதல் ஹீரோ அப்படின்னா அப்பா தான். நமக்கு வழிகாட்டி எல்லாமே அப்பாவாக தான் இருப்பாங்க. நம்ம நான் வந்து ஸ்கூல் ஹாஸ்டல் படிக்கும்போது நான் ஹாஸ்டலுக்கு வந்தாலும் போகணுன்னா ஸ்கூலுக்கு போனேன், முதல் நாள் எனக்கு வந்து சினிமா கூப்பிட்டு போனது எங்கள் அப்பா தான். கையை பிடிச்சி சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போனது எங்கள் அப்பா தான். நான் சினிமாவுக்கு வரேன்னு சொல்லும்போது, ஹாஸ்டல் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் குடும்பத்தில் ஏதோ சொல்லும்போது எங்கள் அப்பா எதுவுமே சொல்லாமல் அவர் நான் சினிமாவில் இருக்கிறது ரொம்ப ரசித்தார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேதுவில் ஒர்க் பண்ணும்போது பாலா சார்ட்டை போய் கும்பகோணம் ஷூட்டிங்க்கு வந்து பாலா சார்ட்டை உட்காந்து இவன் பையன் வந்து டைரக்டர் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டு அவர் வாயில் ஆயிடுவான்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்தார் எங்கள் அப்பா. நான் சுப்பிரமணியபுரம் டைரக்ட் பண்ணேன். டைரக்ட் பண்ணும்போது ஷூட்டிங்கை பார்க்கணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். நான் திண்டுக்கல்லில் ஷூட்டிங் பண்ணோம். ஸோ அவர் உடம்பு சரியில்லாதனால யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டோம். ஒரு நாள் மதுரையில் எடுக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தாரு. பார்த்த அவர் ரொம்ப ரசித்தார். என்னோடய படம் ரிலீஸ் ஆனப்போ சுப்பிரமணியன் அவ்வளோ வெற்றி பெற்றிருந்தபோது ஒவ்வொரு தேட்டராக உடம்பு சரியில்லாமல் ஒவ்வொரு தேட்டராக போய் எல்லாம் பார்த்தாரு. நமக்கு வந்து எல்லாமே அப்பா எங்கள் அப்பாவோட வந்து நான் வந்து கோவப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு அவர் ஆறுதலாக வந்திருக்காரு. அவரை வந்து நான் வந்து எப்போயாவது தான் நான் பார்க்கக்கூடிய தருணம் வந்தாலும் எப்போவுமே மனசில் இருப்பார். எங்கள் ஊரில் புதுத்தாமரப்பட்டி ஊர், எங்கள் ஊர், எங்கள் ஊரை சுற்றியும் எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்கும். ஸோ அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா எல்லாரோடையும் நல்லா பழகுவார், எல்லாமே பேசுவார்ங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய படம் நாடோடிகள் ஆனந்தவுடன் அட்டப்படம் வந்தது. ஆனந்தவுடன் அட்டப்படம் என்னோடய புக்கிலெல்லாம் வரும்போது அவரோட தலாணிக்கடியில் வச்சுருப்பார். நான் ஒரு தடவை போய் பார்க்கும்போது என்னோடய புக்கில் வந்து என்னோடய ரேப்பர் எல்லாமே ரேப்பர் பேஜ் எல்லாமே வந்து ஒரு தலாணிக்கடியில் இருக்கும், நாடோடிகள் போராளி. ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ என்னை வந்து அவ்வளோ ரசித்தார். நான் வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பையன் வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட இது பண்ணுவார். அப்புறம் சுந்தரபாண்டியன் இந்த படம் வரும்போது தான் அட்டப்படம் வந்து வர ஒரு வாரம் இருந்தது, ஒரு நாலு நாள் வரப்போகுது. ஸோ வரும்ன்ற தருவாயில் வந்துடும். இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த அட்டப்படம் பார்த்தாருன்னா தலாணிக்கடையில் வைப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தபோது ஷூட்டிங்கில் இருந்தப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ யாருமே எதிர்பார்க்கல, உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவருக்கு சாகப்போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அவன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கண் கலங்கி எங்கிட்ட அழுதார். அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது. நான் எதிர்பார்க்கல. ஷூட்டிங் பண்ணும்போது எங்கள் அப்பா இறந்தார். நான் ஷூட்டிங்கில் இருந்து தான் வந்தோம். ஸோ ஒரு யூனிட் வந்தோம், பிரபாகரோட முதல் படம். ஸோ எங்கள் அப்பாவோட இறப்பு அந்த ஷூட்டிங்கை எந்த விதமாக பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஷூட்டிங்கை ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரு வாரம் கழித்து வர்றேன். ஸோ முதல் படம் இயக்குனர். ஸோ அந்த யூனிட்டே இருந்தது. எல்லாருமே புதுசு, எல்லாருமே நடித்தாங்க. அவங்க கனவுகள் எங்கள் அப்பாவோட மரணம் வந்து அதை எதுவுமே பாதிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் பிரேக் விட்டு மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பிக்க வச்சோம். ஸோ நான் ஒரு வாரம் கழிச்சு போனேன். அப்பா என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் முதல் ஹீரோ இந்த அப்பா படம். என்னுடைய சகோதரர் சமுத்திரகனி இருக்கிற அந்த அப்பா படம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்பாவை நேசிப்போம், எல்லாருமே நேசிப்போம். ஸோ நேசிக்க போடுவோம் அப்பாவை என்றைக்கும் மறக்க மாட்டோம். சமுத்திரகனுடைய அப்பாவோட படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.